हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। इनकी नम्बर सूपर टेस्टियान और केरला स्पेशल दा पाक पोरोम इडी चक्क तोरन। इदु वंदे इन्दा मारी और पड़ों इरुकुंग, अदावदु नम्म पला पलत्तोड चिन्ना काया दा इरुकुम। सो अदा वंदे इप्पो नम्म एडुत्तुट्टु रेंडा पिरिच्चुकोंग। अप्पो पिरिच्चींगना उंगलुक्कु वंदे मेल वंदे नम्म ओरु वेल्ल कलर्ल ओरु पसम मारी ओन्नु इरुक्कुम, अदा वंदे इंद मारी पेपर्ल कोंजम एण्णेय वच्चिट्टु नल्ला तुडच्चि एडुत्तुरुंग। அதுக்கப்புறமா இதை வந்து இந்த மாதிரி மேலே அந்த முழு முழு தோல் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்ல ஷார்ப்பாக நைஃப் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா அது அப்படியே உதிர்ந்துடும் பாருங்கள். இதுதான் இதில் கொஞ்சமாக கஷ்டமான பார்ட். இதில் இது கரெக்டாக நம்ம ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஈஸியாக பண்ணிடலாம். இது மட்டும் நம்ம இந்த அருவாமனையில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நான் கத்தியில் பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணி இந்த தோல் எடுத்துகிட்டே பார்த்தீங்களா, தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்யூபாக இருக்கும். அப்புறம் அந்த அந்த பசப்பகுதியும் கட் பண்ணிடணும் சரிங்களா. பாருங்க, இது வரைக்கும் தான் கட் பண்ணியிருக்கணும் க்யூபாக. கட் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே ஒரு குக்கரில் போட்டுட்டு உப்பு மஞ்சத்தூள் வச்சு ஒரு 2-3 விசில் விட்டு நல்லா வெந்துடும். கொஞ்சமாக நான் தண்ணி எடுத்திருக்கேன், அதாவது ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து நான் ஃபுல் சக்கை போட்டிருக்கேன், அதாவது இது வந்து ஒரு 250-300 கிராம்ஸ் இருக்கும் அந்த ஃபுல் சக்கையும். இப்போ வந்து இது நம்ம இடித்து பண்ணனால இதுக்கு பேர் இடிச்சாக்க. இதை நல்லா நான் வடிகட்டிட்டேன் பாருங்கள், நல்லா குக்கரில் வெந்துருச்சு. இப்போ அந்த ஷார்ப்பான பாட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து திருப்பி எந்த ஷார்ப்பான பாட்டாக இருந்தாலும் சரி வச்சு நல்லா குத்துங்க. ஏதோ ஒரு கரண்டி இல்லைனா வந்து நம்ம இஞ்சி பூண்டு அடிக்கிறத கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், லைட்டாக இடிச்சிங்கனாலே அதை வெந்திருக்கிறதுனால நல்லா நமக்கு இந்த மாதிரி பொடி பவுடர் மாதிரி மீன்ஸ் பொடி மாதிரி ஆகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். தேங்காய், ஒரு 5 பச்சை மிளகாய், சீரகம், இது மூணும் தாங்க மெயினு. அப்புறம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு இருந்தால் போட்டுக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்துருக்கேங்க. இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் அந்த ஆத்தென்டிக் டேஸ்ட் ஆஃப் கேரளா அப்படின்றது நல்லா தெரியும். நான் வந்து இன்றைக்கி நார்மல் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சம் கடுகு, உளுந்து, சீரகம். உங்களுக்கு என்ன தேங்காய் எண்ணெய் பிடிக்கும்னா கண்டிப்பாக அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிவிடுங்க. பண்ணோடனே நம்ம இந்த ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் உள்ளே ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பெரட்டி விடுங்க, மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த சூட்டில் அந்த மசாலா எல்லாமே கொஞ்சம் இது கூட ஆட் ஆன் ஆகட்டும். மேலே ஃபைனலாக ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான இடிச்சக்கத்தோரன் ரெடி ஆகிடும். இதோட கான்செப்டே வந்து இடிச்சு பண்ணுறதுனால தான் இடிச்சக்க தோரன் சரிங்களா. இது வந்து ஒரு சர்விங்க்கு பிளெயினாகவும் நீங்கள் சாப்பிட்லாம். இது வந்து நான் ஒரு 3 சர்விங்க்கு நான் பண்ணியிருக்கேன். இது கூட நீங்கள் ரைஸ் வச்சும் சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ நம்மளோட சூப்பர் டேஸ்டியான ஒரு கேரளா ஸ்பெஷல் இடிச்சக்கத்தோரன் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இத்தனை நாள் நம்ம வந்து மார்க்கெட்ஸில் எல்லாம் பார்த்துருப்போம், ட்ரை வாங்காமல் இருந்திருப்பீங்க, பண்ண தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. பட் கண்டிப்பாக வாங்கி பண்ணி பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்டியாகவும் சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோஸில் நிறையா ரெசிபிஸ் போட்டிருக்கோம், மறக்காமல் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பர் ரெசிபியோடு மீட் பண்ணலாம். பாய் பாய்.